ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் கர்ப்பம் தரிச்சிடுமா? குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க உடனே சாப்பிடுங்க. ஒவ்வொரு பெண்ணும் தாயாக ஆகுவதை தான் மிகவும் விரும்புவாள். ஒரு பிஞ்சு குழந்தை தன் வயிற்றில் வளருகிறது என்றால் சந்தோஷம் அடையாதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு குழந்தையை கருவில் சுமப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு தகுந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் ஒரு தாய் வழங்க வேண்டும். நீங்கள் கருவுற கூட இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு மிகவும் முக்கியம். இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் போதும், உங்கள் கருவுறும் ஆசை எளிதாக நிறைவேறிவிடும். அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இது. கருவுறுதல், நீங்கள் தாயாக ஆசைப்படுகிறீர்களா? அப்போ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? நல்ல ஆரோக்கியமான உணவுகளை முதலில் எடுத்துக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஏனெனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலில் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி உங்கள் உடல் எடையை சரியாக பராமரிப்பதும் மிக முக்கியம். 30% கருவுறாமை நிகழ காரணம் அதிகமான உடல் பருமன். இதன் விளைவாக ஏற்படும் ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவை காரணமாக அமைகிறது என்றும் தேசிய கருவுறாமை சங்கம் தெரிவிக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுதே தாயாக ஆசைப்பட்டால் இந்த 9 உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும், உங்கள் ஆசையும் கனவும் உங்கள் கையில் அமையும். புரோட்டீன் நமது உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாகும். அமெரிக்க விவசாய பிரிவு கூறும் கருத்தாவது, அமெரிக்கர்கள் அதிக அளவு விலங்கினங்களின் புரோட்டீனை எடுத்துக்கொள்கின்றனர் என்கின்றனர். எனவே நீங்கள் இந்த மாமிச புரோட்டீனுக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து கிடைக்கும் புரோட்டீன்களை பயன்படுத்துவது நல்லது. காய்கறிகள் அல்லது பால் பொருட்கள், பருப்பு வகைகள், நட்ஸ், டோஃபு போன்ற பொருட்களிலிருந்து கிடைக்கும் புரோட்டீன்களுக்கு தாய்மையை உண்டு பண்ணும் பவர் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். விலங்கின் மாமிசத்திலிருந்து பெறப்படும் புரோட்டீன்கள் 36% கருவுறாமையை மட்டுமே கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் தாவரங்களிலிருந்து பெறப்படும் புரோட்டீன்களை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே தாய்மை அடைய இயலும். பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவற்றையும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பாலால் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் உங்கள் தாய்மைக்கு உதவும். காரணம், இதில் உள்ள கொழுப்புகள் செவிலியர் சுகாதார ஆய்வில் பங்கேற்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் பால் அல்லது பால் பாலாடை, முழு பால் உணவுகள், யோகட், சீஸ் தினமும் சாப்பிட்டு வந்தால் கருத்தரிப்பு நிகழ்கிறது என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் கொழுப்பு குறைந்த பால் பொருட்கள் கருவுறாமையை ஏற்படுத்தும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். பாலிலிருந்து பெறப்படும் கொழுப்புகள் உடலுறவு ஹார்மோனை தூண்டி ஓவுலேஷன் நிகழ்வை சரியாக்குகிறது. இரும்பு சத்து, நீங்கள் தாய்மையாக கண்டிப்பாக இரும்பு சத்து மிகவும் முக்கியம். நீங்கள் கருவுற்ற பிறகு உங்கள் இரும்பு சத்து குழந்தைக்கு சென்று விடுவதால் அனீமியா ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் ஹீமோக்ளோபின் அளவை சரியான அளவு பராமரிக்க வேண்டும். இரும்பு சத்து உணவுகளான பீன்ஸ், பருப்பு வகைகள், கீரைகள், தானியங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இரும்பு சத்துடன் விட்டமின் மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லது என்கிறார்கள். தானியங்கள், தானியங்களை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் ஃபோலிக் அமிலத்தின் அளவு அதிகரித்து நீங்கள் சீக்கிரம் தாய்மை அடைய உதவும். மேலும் உணவு கட்டுப்பாடு வாரியம் 1998 வெளியிடப்பட்ட கருத்துப்படி, ஃபோலிக் அமிலம் அடங்கிய தானியங்கள் நரம்பு குழாய் குறைபாட்டை தடுக்கிறது என்கின்றனர். இந்த ஃபோலிக் அமில விட்டமின் பி சத்து நமது உடலில் புதிய செல்கள் உருவாக்கத்தை கொடுக்கிறது. எனவே ஒரு பெண் கருவுற இந்த ஃபோலிக் அமிலம் மிகவும் முக்கியமான ஒன்று. மேலும் இது கருவில் வளரும் குழந்தையின் மூளை மற்றும் தண்டுவட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். அதாவது, ஒரு நாளைக்கு 6 ounce தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இல்லை என்றால் 3 ounce முழு தானியமாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 300 mg அல்லது 8 ounce காஃபி என்று 2 முறை பருகலாம் என்றும் கூறுகிறார்கள். தற்போது நடைபெற்ற மெட்டா பகுப்பாய்வு கருத்துப்படி, ஒரு நாளைக்கு 100 mg அளவு காஃபீன் எடுத்தாலே போதும், 14% கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி 19% பிறப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஐரோப்பிய நோய் தாக்கம் பற்றிய ஐரோப்பிய இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே காஃபீன் இல்லாத ஹெர்பல் டீயை குடியுங்கள். லெமன், இஞ்சி டீ, சிட்ரஸ், லாவெண்டர், கொக்கோ கேரமல் போன்ற டேஸ்டியான ஃப்ளேவர் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து பருகலாம். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நிறைய ஃபைட்டோ நியூட்ரிஷன் இருக்கிறது. இது உங்கள் உடலுக்கு மிகவும் சிறந்தது. இந்த ஃபைட்டோ கெமிக்கல்கள் உங்களுக்கு தாய்மை அடைய உதவும். பூசணிக்காய், மாதுளை, மிளகாய் இவைகள் இயற்கையாகவே விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்குகிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த காய்கறிகளை சேர்த்து பாஸ்தா, முட்டை கறி, பழங்கள் சேர்த்த ஸ்மூத்தி, வெஜ் ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிட்டு வரலாம். ஆலிவ் ஆயில் ஒரு மோனோசாச்சுரேட் கொழுப்பு ஆகும். இது நமது உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பை தூண்டி அலர்ஜியை குறைக்கிறது. ஏனெனில் அலர்ஜி நமது ஓவுலேஷன் முன்னதாகவே நடக்க வைத்து விடும். எனவே சரியான நேரத்தில் ஓவுலேஷன் நடப்பதை தூண்டுகிறது. எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள், வறுத்த உணவுகள்,
பேக்கடு உணவுகள் இவற்றை தவிர்த்து ஆலிவ் ஆயிலை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலம் சீரற்ற ஓவுலேஷனை சரி செய்ய இயலும். குறைந்த கொழுப்பு அடங்கிய உணவுகள், கார்போஹைட்ரேட் மற்றும் குறைந்த கொழுப்பு அடங்கிய பால் பொருட்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளும் பெண்களுக்கு கருத்தரிப்பு எளிதாகிறது என்கிறார்கள். எனவே உங்கள் உணவில் ஆலிவ் ஆயிலை சேர்த்து கொள்ளுங்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.